டிசம்பர் 26 இன்றைய புனிதர் புனித ஸ்தேவான். பிறப்பு கிபி 34 ஆண்டு எருசலேம். ஸ்தேவான் அல்லது ஸ்டீவன் என்பதன் பொருள் கிரீடம் அல்லது மகுடம் என்பதாகும். இவர் ஆதிகால திருச்சபையில் திருத்தொண்டராக இருந்தவர். ஏழைகள், தேவையில் இருப்போர், விதவைகள் அனைவருக்கும் திருத்தூதுவ பணியை செய்தார். இவர் ஏழு புகழ் வாய்ந்த அப்போஸ்தல பணி செய்பவர்களில் மிக புகழ் வாய்ந்தவர் என்ற பெயர் பெற்றுள்ளார். அற்புதமான முறையில் பணியாற்றி இயேசுவை பற்றி பறைசாற்றினார். இவரின் ஞானமிக்க பணியை கண்டவர்கள் திருச்சபைக்கும் இவருக்கும் எதிராக செயல்பட்டனர். எதிரிகள் இவருக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டினர். கடவுளுக்கு எதிராக பேசினார் எனவும் பொய்கள் கூறினார் எனவும் எதிரிகளால் குற்றம் சாட்டப்பட்டார். இதனால் எதிரிகளால் நீதிமன்ற கூட்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பயமின்றி மிக தைரியத்துடன் உண்மையையும் இறைவாக்கையும் அந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார். இயேசுவை கடவுளின் இறைமகன் என்றும் அவரே விடுதலை வாழ்வை வழங்குபவர் என்ற உண்மையையும் எடுத்து கூறினார். இதனால் எதிரிகள் கோபமடைந்தனர். வானத்தை அண்ணாந்து பார்த்து வானம் திறந்திருப்பதையும் இறைமகன் இயேசு கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் அனைத்தையும் காதில் வாங்க மறுத்த எதிரிகள் அவரை எருசலேம் நகரின் வெளிப்புறத்திற்கு கொண்டு சென்று கற்களால் எரிந்து கொன்றனர். பின்னர் ஸ்தேவான் முழந்தார் படியிட்டு, ஆண்டவராகிய கடவுளே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என்னை கொன்ற இந்த எதிரிகளை தண்டியாமல் மன்னியும் என்று அந்த கொடியவர்களுக்காக பரிந்து பேசி தன் உயிரை துறந்தார். சிந்தனை: ஒருவரையொருவர் மன்னிக்கும் குணத்தை கேட்போம். ஜெபம்: எல்லாம் வல்ல ஆண்டவரே, தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் மன்றாடின புனிதரை பின்பற்றி நாங்கள் வழிபடுவதை கடைபிடிக்கவும் எங்கள் பகைவருக்கு அன்பு செய்யவும் வரமருள்வீராக. ஆமேன்.